என்ன சொல்லுண்ணே? போய் சிகரெட் எடுத்துட்டு வா. சரிண்ணே. நல்ல மொழு மொழுன்னு இருக்காயா? எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவா போல. இன்னைக்கு மோட்டருக்குள்ள போயிட வேண்டியதான். இந்தாங்கண்ணே அவளை கூப்பிடுறா. புஷ்பா இங்க வா. அண்ணன் கூப்பிடாது. எங்கள் அண்ணன் ராஜபண்டி போனதுக்கப்புறம், அதாவது நீங்கள் போட்டு தள்ளீங்கள, அதுக்கப்புறம் ஏய் ஐயா, நீங்கள் தானே தோப்பில் வேலை பார்க்குறீங்க. இனிமேல் எப்போவுமே நீங்களே பாருங்கள், உங்கள் தலையெழுத்து அதான். இந்த தோப்பை விற்கிறதா பேசியிருந்தாங்க. நான் தான் என்னத்தை எதுக்கு விற்றுக்கிட்டு நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலான்னு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆமாம், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் சரியா, நான் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் பட வேணாம் சரியா? சரி சரி, இப்போ என்ன பண்ணுற? வேலை பார்க்க போறியா? போய் பாரு போ. ஏய் நீ எங்கே போகிற? சாப்பிட்டியா? சரி வா, மோட்டருக்குள்ளே முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வருவோம். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது சரியா? மோட்டர் தான் நமக்கு பெட்ரூம். உள்ளே போய் டிக்கெட் வாங்க விளையாடுவோம். கதவை மெதுவாக சாத்து. Thank you.
டேய் நல்லா அமுக்குடா, சும்மா பூசி மலையிட்டுருக்க, அமுக்குடா. என்ன கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு. உங்களுக்கு கவனிக்காம யாரு கவனிக்க போறேன். யோ, நான் என்ன சொன்னாலும் செய்வியா? சொல்லு, செய்யறேன். என்ன செய்யணும்? இல்ல, ஊர்ல தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகணும். 5 லட்சம் ரூபா பணம் வேணும். என்னது, 5 லட்சமா? என்னமா அச்சரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீங்கெல்லாம் எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தெரியும்டி. முதல்ல வந்து முத்துப்பாண்டி, அப்புறம் ராஜா பாண்டி, அடுத்து நானா, கடைசியில் என்னையும் போட்டு தள்ளிட்டு தோப்பையே விலைக்கு வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவனை ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாத்துற முடியாதுரே. புரியுதா? போடி மோட்டர் ரூம்குள்ள, மோட்டருக்குள்ள போடி. டேய் வண்ணா, இந்தா. ஓ, அங்கே வந்து விளக்கு பிடி. இந்த வேலை தானே பார்க்குற? என்னையவே வைக்க பார்க்குறீங்களா? டேய், உன்னை மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன். என்னவே கூட பாக்குறீங்களா? சும்மா விட வர சொல்லிருந்தாரு. அதான் மேட்ரு வீடியோ, நிறைய காசு கிடைக்கும். சரியா?